ஒரு மதத்தோட வழியில சொல்லாமா, தரங்க உயர்த்தி வழியில சொல்லாமா, சந்த உயர்த்தி அறியலாம். செய்திக்கு நேராக கடந்து போகலாம். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 30 அதிகாரம்.
இதுதான் முக்கியமான காரியம். கட்டளை உன்னை ஆண்டவரால் நீ திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே தாவீது என்ன சொல்றாங்க? கல்லில் இருந்து கொரணம் சொல்றாங்க. அல்லேலூயா! ஒரு ஆவியே பிறப்பிச்சாச்சு, அவருக்கு வேதம் அவர் கூட கூடியாச்சு. ஆனால் தாவீது பயப்படல. அல்லேலூயா! கர்த்தர் கூட தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா! முதலாம் கர்த்தர் இப்படி அதை செய்தான். மனிதர்கள் அல்ல, மனிதனுடைய உதவிகள் இருந்தா மனிதர்கள் இன்னைக்கு நேசக்கரத்தை நீட்டுவாங்க. அதே தரம் அன்னைக்கு அடிக்கும், இன்னைக்கு அன்பு காட்டுவாங்க, இன்னைக்கு பிரியமா இருக்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே 24 பத்தியில் சுவிசேஷத்தில், கடைசி காலத்தில் அன்பு தடைத்துவோம். யாரிடத்தில் உண்மையாக அன்பு இருக்கிறது? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட அன்பு இருக்கு, நான் வாங்க பணம் தரேன். என்கிட்ட நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நான் ஒரு உதவி செய்யறேன், இதனால அன்பு காட்டுறேன். உண்மையான கிறிஸ்துவின் அன்பு எது? அவர் அன்பு வைக்கிறதுனாலே சிறுமி மன்னாபுரியா தன்னை தாழ்த்தினா, கடைசி சொல்றதை சித்தினா, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினா, அதுதான் ரட்சிப்பு. இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அதற்கு மாறியிருக்கிறது. ஆவியானவரை விட்டுக்கொள்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? நம்மை தேற்றுகிற ஒருவர் தான் அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா! மனிதன் அல்ல, மனிதன் நம்ம தேற்றவே முடியாது. ஆற்றலாம் தேற்றலாம். ஒரு சாதாரண ஒரு துக்க வீட்டில் போங்க, அந்த துக்க வீட்டில் சொந்த பந்தம் எல்லாம் அந்த பாடி எடுத்த வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் போயிருவாங்க. 16 கூட இருப்பாங்க. 16 பின்னாடி அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அது வரைக்கும் சொல்லுங்க, நாங்க இருக்கிறோம், கவலைப்படாத, நாங்க இருக்கிறோம், கவலைப்படாத, அப்படியே விட்டுருவோமா சொல்லுவாங்க. உங்களை நாங்க பாத்துக்க மாட்டோமான்னு சொல்லுவாங்க. 16 ஜப கூட்டம் முடிஞ்ச அப்புறம் பாருங்க, அடுத்த நாள் காலையில கசகத்துல நல்லா சாப்பிட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. உங்க குடும்பத்தை யாரா பாருங்க, பெரிய காரியம் செய்வான். நம்முடைய இது நமக்காக கொடுத்த ஆவியின் அல்லவா? சில பேர் நம்ம பிரசவ மணி வைத்திருக்கோம், பிரசவ மணி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுக்கவே மாட்டோம். ஒரு நல்ல நெருக்க வரும்போது அது எடுப்போம். அது போல பரிசுத்த ஆவியவரை நீ பழக்கப்படுத்திக்கணும். நெருக்க வருவதெல்லாம் அங்கே ஓடணும். நெருக்க வருவதெல்லாம் ஆவி வரணும். அதுதான் தாமரை சொல்றான். ஆண்டவரே எழுந்திருக்கோம், சபையில் எழுந்திருக்கோம். ஆவியவர் இருந்த போது அங்கே பிரச்சனை வராது. உனக்கு நெருக்கி நீ வருகிற வருமான பிரச்சனையா இருக்கலாம், உனக்கு வருகிற சம்பந்த பிரச்சனையா இருக்கலாம், உனக்கு ஒருவேளை வாழ்க்கையே உங்களுக்கு இல்லாமல் போகலாம். அப்படிப்பட்ட நிலையில கூட ஆண்டவர் உனக்காக எல்லாமே உருவாக்க வரவேண்டியவனா இருக்கிறான். அல்லேலூயா! அதெல்லாம் சொல்றேன். திரும்பி பாருங்க, செங்கல்ல இரண்டாய் பிரித்தாரே, மறிக்கப்பட்ட ராசம் உயிரோடு எழுப்பினாரே, உன் வாழ்க்கை செய்வதற்கு எம்மாத்திரம் நம்ம
நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் நீ நினைப்பட வேண்டும், அபிஷேகம் நினைப்பட வேண்டும். உனக்கு வந்து ஆவியம் இருக்கு, அது வர்ஷிப் பண்ண மட்டும்தான் ஆவியம் ஆகுதா? அபிஷேகம் வர்ஷிப் பண்ண மட்டும்தான் அல்ல. நீ வீட்டுக்கு போக போறோம், இதுக்கு சகிவு செய்தா. இயேசு பார்க்க அவன் நகை தேடினா, நாலஞ்சு ஒரு சந்தி பார்க்கும் போது ஒரு அமௌண்ட் போட்டுருப்பாங்க, இது ஒரு 3000 ரூபாய் மெடிக்கல் அலவுன்ஸ். உடனே என்ன பண்ணுவாங்க, பெட்ல போய் சும்மா படுத்துருப்பாங்க. எதுக்கு? அது பணம் கிடையாது. அல்லேலூயா. அப்புறம் படிப்புக்காக ஒரு 3000 ரூபாய் பிள்ளைகளை கடையில் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, பயன்படுத்திக் கொள்ளுவாங்க. அது போல உனக்கு கொடுக்கப்பட்ட காட்டதி மாதிரி நீ பயன்படுத்திக் கொள்ள. தேவன் என்ன சொல்லுவாரோ, தேவன் என்ன பேசுவாரோ சொல்லி தேவ சமூகத்துல பயத்தை நடுங்கி வருவோம். ஆண்டவரும் சமூகத்துல பேச முடியும், ஒரு சாரில் இருக்க முடியும், உனக்காக வாழ முடியும், உனக்காக பேச முடியும், உனக்காக இணைக்க முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, அல்லேலூயா. எப்பொழுது பயிரடைச்சாலும் பயனடைச்சாலும் இன்னும் கோபாலப்படி ஆண்டு சபையில் உன்னை வைத்திருக்கிறோம். தேவன் சிரித்தார்,
உன் குடும்பத்தோடு வந்திருந்தது தேவ சித்தம், நீ சுவாசிக்கிறது தேவ சித்தம், நிற்பது நிற்பட மாதம் தேவனுடைய சித்த கேளுதாய் கண்டிப்பாமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் ஒரு கேள்வி எழுப்புகிறோம், தேவ சித்தம் எது, என்னை கொண்ட தேவ சித்தம் எது? அது தேவனால் முடியும். அது எவ்வளவு
நீ கரவயத்தான் வல்லமை இறங்கும், நீ பார்த்தா ரட்சிக்கப்பட்டுருவாங்க, நடந்தா முடியும், எதனா முடியும், ஜெபமா முடியும். ஆனா உன்னை ஜெபிக்க விடாதபடி, கரம் பிடிக்க விடாதபடி, வேதத்தை சுகாதாரப்படி கட்டுதல். நீ என்ன செய்யணும், சத்துவ கட்டி ஜெபிக்கணும். அதை செய்யல. எங்க வீட்டு மாஸ்டர் தொட்டா பிரச்சனை, மாஸ்டர் சாப்பிட்டீங்க கேட்டா பிரச்சனை, மாஸ்டர் எந்த இடத்துல பிரச்சனை, மாஸ்டர் காரணம் நீ முழுநாளில் இருந்து 7 நாள் 15 நாள் 21 நாள் 40 நாள் ஜெபிக்க 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 சத்துவ கோட்டை இணைகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ ஜெபம் பண்ணா பிரசைதான். அப்ப நீ என்ன செய்யணும், ஏபத்தை கொண்டு வா சொல்லணும். தேவ சித்தம் எது அதை தெரிந்து கொள்ளு. உனக்குள்ள தேவ சித்தம் எது அதை தெரிந்து கொள்ளு. தேவ சித்தம் நீ அறிந்தாயனா அது உங்களுக்கு நலமாக இருக்கும். தேவ சித்தம் என்னை குறித்து என்ன, புதிது பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதவாசிக்க வேண்டும், ஊழியர் கருத்துக்கொள்ள வேண்டும், இதுதான் தேவ சித்தம். இதற்கு மாறான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் கடந்து போகலாம். 8வது வசனம், எங்களுடைய சபையிலே நாங்கள் ஊழியரை ஊழியர்கள் செய்யும் போது நம்முடைய முன்னாள் மகா சபை பேராயர் எம்ஜி மேஷபையா செய்து கொண்டு வருவாங்க. ரொம்ப கடினமான வார்த்தை வருவாங்க. அவர் செய்து கொடுப்பதெல்லாம் அவர் டீ கொடுத்து அவர் ஒழியப்படுற காரியம் காரியம். அப்போ நான் ஒட்டி கொண்டு ஜோம் பண்ணிப்பேன், எனக்காக ஜோம் பண்ணுங்க. அப்போ ஒரு மாதமும் அவர் சொல்லுவார், ஊழியத்துக்காக கத்தவனை பிரித்திருக்கிறார். கர்த்தர் 75 வருஷத்துல கர்த்தர் 7 சபைகளை கட்ட கிருபை செய்தார். தேவன் அவனுக்கு வகையா சபை கட்டுவது சாதாரண இடமல்ல, ஒரு கல்ல கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது தேவசித்த இல்லாம. அல்லேலூயா. இங்கே நாம் கடந்து போன பகுதி காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலிருந்து உள்ள கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு அரை நேரம் போனோம். பஸ் வசதி இல்லை, டீ கடை இல்லை. நான் போன சர்ச் எப்படி, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, தரை இல்லை, சேர் இல்லை, மைக் இல்லை, கரண்ட் இல்லை, பாத்ரூம் இல்லை, எப்படி இருந்திருக்க பாருங்க. அல்லேலூயா. நான் 8 மாசம் தான் இருந்தேன். அந்த உடல் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போனேன். ஆனா சர்ச்சைக்கு உள்ள போக போக, ஊருக்குள்ள போக போக எல்லாம் கஷ்டமா. ஏன் சொன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆறு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வயல், கண்ணுக்கு தெரிஞ்ச உள்ள வயல், பனைமரம், தென்னை மரம், மாமரம், அவ்வளவு செழிப்பு, ஜனங்களுடைய அன்பு, பராமரிப்பு அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் விடுதலையோடு அழகே சொன்னாங்க. அந்த அலேலியா வானத்தை கூட தொட்டபோது, ஆனா இங்க எல்லா வசதியும் இருக்குது. நீங்க சொல்ற அலேலியா இந்த சீக்கிரத்தை கூட போறது கத்தை நமக்கு எல்லா வசதி கொடுத்துருக்க. அலேலியா சொல்லாமா? அப்ப நான் சொன்ன போய் கதனை அந்த உரையை எதற்காக கொண்டு வந்தீங்க, இது எப்படி நான் கட்ட முடியும், 5 வருஷமா கட்ட முடியல, பாராயிரம் சபை ஒண்ணு ஒரு ஒண்ணுமே இல்லை, சென்னை நதி ஒண்ணு எடுத்து போக முடியாது, தயாரிச்சு எதுவும் இல்லை, கட்டுவேன்
கர்த்தர் செய்தார் பாருங்க. பிப்ரவரி மாசத்துல ஆரம்பிச்சாரு பாருங்க. டொனேஷன் வந்து வந்து கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. கேட்கிறேன், உங்களை பிரயாசப்படல, எல்லாமே வருது. ஆண்டவர் சிறப்பாக கட்டி முடிக்க உதவி செய்யலாம். அப்போ உங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, உங்க வீட்டில் நீங்க இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, இந்த சபையில் நீங்க இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களுடைய வேலை சந்தில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ சாதாரண மனுஷன் அல்ல, தேவ சிந்த ஏவத்தை செய்கிற, தேவனுடைய உடன்படிக்கை செய்கிற ஒரு மனுஷன். கர்த்தரை பயப்பட கூடாது. இதை பார்க்காதீங்க, சாதாரண ஏதோ வந்தா போனா அல்ல, ஆண்டவராக இதையான செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரத்தை நாம் செய்யணும்னு சொன்னா, முதலாவது தெய்வ சுகத்தை அறிவிச்சோமான இங்கே பார்க்கிறோம். முதலாவது நான் திடப்படுத்தி கொண்டா, தெய்வ சுகத்தை அறிந்தா, வாக்குறதை அவன் பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. வசனங்கள் தொடர்ந்து ஒன்பது வசனம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி என்னவர் உன்னை நடத்தும் பொழுது எல்லா பிரச்சனை எல்லா சத்துருவோம் ஒரு காரியமும் ஒரு கிட்ட வர முடியாத. அப்படிப்பட்ட பிரச்சனை அப்படி செய்ய வேண்டிய காரியம் முதலாவது தாவியம் வெறுக்கப்பட்டது உண்மை, பிரச்சனை வந்தது உண்மை, கஷ்டங்கள் உண்மை. ஆனால் நீ என்ன செய்யணும், உடனே திருத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. இரண்டாவது தேவத்தை கொண்டு வரணும், ஜெபிக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கணும். மூன்றாவது காரியம் வாக்குறதை நீ உதவி பற்றி பண்ணணும். எல்லாம் பிரித்து கொள்வாய்.